எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனிக்கிழமை ஆடி மாத தேய்புரை ஏகாதசி திருநாள் இந்த ஆடி தேய்பிறை ஏகாதசி திருநாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது இந்த ஏகாதசி திருநாளை நாம் வந்து அனுஷ்டித்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்னென்ன மாதிரியான நலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விளக்கமாக பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் வளர்புரைக்கென்று ஒரு ஏகாதசி வரும் என்று ஒரு ஏகாதசி வரும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு சிறப்பினை தாங்கி வரும் அந்த விதத்தில் இந்த ஆடி தேய்புரை ஏகாதசிங்கிறது எப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் சிக்கி தவிக்கக்கூடிய அன்பர்களையும் மிக பெரிய செல்வந்தராக மாற்றக்கூடியது இந்த ஆடி தேய்புரை ஏகாதசி அதை பற்றி முழுமையாக பார்ப்போம் விஷ்ணுவிற்கு ரொம்ப உகந்த விரதங்களில் முதன்மையான விரதம் அப்படின்னு சொல்றது ஏகாதசி விரதம் தான் விரதங்களிலே ஏகாதசி போல் விரதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க விரதங்களிலே மிக உயரிய விரதம் அப்படின்னு சொல்றது இந்த ஏகாதசி விரதம் அதுல இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி விரதம் ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கே தெரியும் அந்த மார்கழி ஏகாதசியை கடைபிடிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறலாம் அப்படின்னுட்டு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசிகளும் ஒவ்வொரு சிறப்புனை தாய்ந்து இருக்கிறது முதல்ல நாம ஏகாதசி அப்படிங்கிறது என்னன்னு தெரிந்து கொள்வோம் அமாவாசை நாளிலும் பூரண நாளிலும் அடுத்து வரும் பதினோராவது தான் நாம் ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இப்பொழுது இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ பதிவுகள்ல நாம சொல்லியிருக்கோம் ஏகாதசி விரதத்தை எப்படி முறையாக அனுஷ்டிப்பது அப்படின்னுட்டு இன்னொரு முறை கூட நான் சொல்றேன் ஏகாதசி விரதம் இருக்க விரும்புபவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்றே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் அடுத்த நாள் வரக்கூடிய ஏகாதசி தினம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்க வேண்டும் மற்றும் அவருடைய நாமங்களை சொல்லி தியானமும் செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவினுடைய புகழ்பாடும் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் மற்றும் ஏகாதசி அன்று முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து இறைவனினுடைய துதிகளை நாம் பாட வேண்டும் அதன் பின்பு மறுநாள் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று காலை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய நாமத்தை நாம சொல்லி துளசி தீர்த்தத்தை அருந்தி நம்மளுடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மூன்று நாட்கள் சேர்ந்து வருவதாக இருக்கிறது ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அடுத்த நாளான துவாதசி மற்றும் ஏகாதசி இல்லையா இந்த மூன்று நாளும் விரதம் இருக்க வேண்டும் என்பது ஏகாதசி விரதத்தினுடைய ஒரு கட்டாயம் மற்றும் இந்த மூன்று நாட்களிலும் கட்டாயமாக இறைவனினுடைய முழு நினைவையும் நம்மளுடைய சிந்தையிலே நிறுத்தி நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாலும் இறைவனினுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை ஏகாதசி என்று அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும் சிறப்பு பூஜைகளிலே நாம் கலந்து கொண்டு நம்மளுடைய வீட்டிலும் பூஜை அறை சென்று பெருமாளினுடைய புகைப்படத்திற்கு அலங்காரம் செய்து நைவேத்தியத்தை படைத்து நாம் வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாளை அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முடிந்த அளவிற்கு மலர்களால் அவரை வந்து அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் தீராத நோய்களில் இருந்து விடுபடுவார்கள் மற்றும் சகல செல்வங்களையும் அவர்கள் அடைவார்கள் பகைவர்களும் அவர்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் மேலும் வாழ்வின் இறுதியிலே முக்தியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால ஏகாதசி விரதத்தை யார் அனுஷ்டித்தாலும் அவர்கள் வந்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது சரிங்க இப்ப ஏகாதசி விரதத்தை பத்தி சொல்லிட்டீங்க ரைட் ஓகே இப்போ இந்த ஆடி தேய்புரை ஏகாதசியினுடைய சிறப்பை சொல்லுங்க அதை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான முறையை சொல்லுங்க அப்படின்னா மற்ற ஏகாதசி விரதங்களை எப்படி நீங்கள் அனுஷ்டிப்பீர்களோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த ஆடி மாத தேய்புரை ஏகாதசியும் நாம் அனுஷ்டிக்க போகிறோம் இத பேர் என்ன சொல்வாங்கன்னா யோகினி ஏகாதசி அப்படின்னு இதை சொல்லுவோம் ஆடி தேய்புரை ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி அப்படின்னு நாம பேர் வச்சு சொல்றோம் இந்த ஏகாதசியில நம்ம ரெண்டு விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செல்வ நிலையான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஏகாதசி நாள் என்று தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப வந்து நீங்க விரதம் இருந்து சாப்பிடாம இருக்கீங்க அதே நேரத்துல மற்றவர்களுக்கு எத்தனையோ பேரு சாப்பாடே இல்லாமல் பசியில வாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒன்று அதே மாதிரி தானங்கள் அப்படிங்கிற பட்சத்துல அன்னதானம் மட்டும் கிடையாதுங்க நிறைய தானங்கள் இருக்கிறது தானம் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தால் கூட அது ஒரு தானம் தான் அதனால நிறைய தானங்கள் இருக்கிறது அதுல இந்த ஆடி மாத தேய்புரை ஏகாதசி என்று நாம் விளக்கு தானம் செய்ய வேண்டும் விளக்கு அப்படிங்கிறது பித்தள விளக்கு அல்லது வெங்கள விளக்கு இந்த பித்தளை அல்லது வெங்கள விளக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க வசதியை பொறுத்து அவரவர்களினுடைய செல்வ நிலைக்கு தகுந்தார் போல விளக்குகளை வாங்கி அதை தானம் செய்ய வேண்டும் ரொம்ப வசதியா இருக்கங்க அப்படிங்கிறவங்க வெள்ளி விளக்கு கூட தானம் செய்யலாம் சோ இந்த ஆடி தேவரை ஏகாதசி அன்று விளக்கு தானம் செய்ய மறவாதீர்கள் சிறிய அளவிலான இந்த வெங்கலம் பித்தளை அல்லது வெள்ளி இந்த மூன்று உலோகங்களாலான விளக்குகளில் ஏதாவது ஒன்றை ஒருவருக்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கோ நாம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னுட்டு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அதை செய்ய முடிஞ்சதுன்னா செய்யலாம் இல்லைங்க எங்களால் இப்போ இருக்கிற டைம்ல பைசாவே இல்லை விளக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க முடியாதுங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஆடி மாத தேய்புற ஏகாதசி திருநாள் அன்று அன்னதானமாவது வழங்குங்கள் அன்னதானம் அப்படிங்கிறச்ச வீட்டிலையே சமைச்சு வறியவர்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கூட கிடையாதுங்க நீங்க ஹோட்டல்ல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு போட்டலாம் ஒரு அஞ்சு பார்சல் வாங்கினீங்கன்னா கூட அதை ஒரு பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம் இப்படி இந்த ஆடி தேய்பிரை ஏகாதசி என்று வசதி இருப்பவர்கள் முடியும் என்றால் விளக்கு தானம் செய்யுங்கள் முடியாது என்றால் அட்லீஸ்ட் ஒருவருக்காவது நீங்க கட்டாயமா சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களினுடைய பசியை போக்க வேண்டும் அதே மாதிரி இந்த விளக்கு தானம் பண்றவங்களும் கட்டாயமா அன்னதானம் செய்யுங்க அது கூடுதல் சிறப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நற்பலனை அது உங்களுக்கு கொடுக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதும் கிடையாது அதே நேரத்துல மந்திரங்கள் இந்த ஆடி திரைபுரை ஏகாதசி தினமன்று காலையிலிருந்து இரவு நாம தூங்க போறது இல்லையா இல்லையா இந்த இரவு முழுவதுமே நாம என்ன பண்ணலாம்னா ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நாம் சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா இந்த மந்திரத்தை சொல்லலாம் மாதவா கண்ணா இந்த மாதிரியான மந்திரத்தை நாம் சொல்லி நாம் வந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் இந்த பெருமாளின் துதிப்பாடும் அந்த இடத்துல மகாலட்சுமி தேவி ஓடோடி வருவாள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது இந்த ஆடி மாத தேய்பர ஏகாதசி அன்று நாம பெருமாளை வணங்குவதுங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை விரைவாக உங்களுடைய வீடுகளிலே கொண்டு வர செய்யும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் அப்பதான் ஆலயங்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்குது எப்படிங்க நம்ம ஆலயங்கள் சென்று வழிபாடு நிகழ்த்துவதுன்னா இது எல்லா வழிபாட்டையும் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் வீட்டிலே பூஜை அறையிலே நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் காலையில் எழுந்து பூஜை அறையில் உள்ள புகைப்படங்களுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி மாலை நேரத்திலும் நாம் அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நாம் இந்த பூஜையை வீட்டிலேயே ரொம்ப சேஃபாக செஞ்சு முடிக்க போகிறோம் இதை வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னுட்டு இருபாலருமே செய்ய வேண்டும் இருபாலருமே செய்து அவர்களினுடைய கஷ்டமான அந்த வறுமை நிலையை நீக்கி மிகப்பெரிய செல்வ வளத்தை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்